والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا قال النبي صلى الله عليه وسلم الشباب شعبة من الجنون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வதஆலாவும் மன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வதஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. கடந்த சில வாரங்களாக நாம் ஹிஜ்ரத் தரும் படிப்பினைகளையும் அது தரும் பாடங்களையும் பகிர்ந்தோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சரித்திர சஹாப்த ஹிஜ்ரத்தை முடித்து அவர்கள் இஸ்லாமிய எழுச்சியையும் மறுமலர்ச்சியையும் சர்வதேச சமயமாக ஆக்குவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி இளைஞர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்து பட்டை தீட்டினார்கள், புடம் போட்டார்கள். இந்த சமுதாயத்தின் எழுச்சி இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பலஹீனமான முறையில் மனிதனை படைத்து பின்பு ஆளுமை மிக்க சக்தி மிக்க ஒரு பருவத்தை நாம் கொடுக்கின்றோம், மீண்டும் தள்ளாத முதுமை பருவத்தையும் நாம் கொடுக்கின்றோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இளமை பருவத்தை புகழ்ந்து இளமைப்பவர் இளமை பருவம் சாதிக்கக்கூடிய லட்சியங்களுக்கான பருவகாலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் கருத்துப்பட கூறியதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இளமை பருவத்தில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை, இளமை பருவத்தில் இபாதத்தில் கழிக்கக்கூடிய வாலிபர்களை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிகவும் சந்தோஷம் அடைகின்றனர். முதுமை பருவத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட வாலிபத்தில் செய்யக்கூடிய வாலிபன் ஃபி நஷா இபாதிஹி இபாதத்தில் கழிக்கக்கூடிய அந்த வாலிபனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். மறுமையிலே நான்கு கேள்விகளை கேள்விக்கு பதில் கூறாமல் எந்த அடியாரும் அது இந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். லா தஸூலு கதமா அப்தி யௌமல் கியாமா ஹத்தா யஸ்அலு அன் அர்பா இஸாலின் அன் உம்ரிஹி ஃபீமா அஃனாஹு. உன் வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய், உன் ஷபாபிஹி ஃபீமா அபலாஹு உன் வாலிபத்தை நீ எதில் ஈடுபடுத்தினாய், வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு உஃபீமா அன்ஃபக்தஹு எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய், வான் அலிமஹு மாதா அமில ஃபீஹி எந்த மார்க்க விஷயத்தை கற்றதின் பின் எப்படி அமல் செய்தாய். இந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் கூறாமல் எந்த அடியானும் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸிலே, உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்பதிலே அவன் குழந்தை பருவத்திலிருந்து அவனுடைய முதுமை பருவம் வரைக்கும் எல்லாம் அடங்கி விடுகின்றது. ஆனால் இரண்டாவது கேள்வியாக, வாலிபத் பருவத்தை நீ எதில் ஈடுபடுத்தினாய் என்று அந்த வாலிப பருவத்தை மட்டும் பிரித்து தனித்து அல்லாஹ் கேட்கின்றான் என்றால், வாலிப பருவத்தில் செய்யக்கூடிய சாதனைகளும்
உயர்ந்த லட்சியங்களை அடைவதற்கான பருவ காலமும் இளமை பருவம்தான் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை இளைஞர்களை எப்படியெல்லாம் அவர்கள் ஈடுபடுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முதன் முதலாக காலியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கும் பொழுது, மார்க்க தீர்ப்பு சொல்வதற்காக ஒரு பிரதேசத்திற்கு அனுப்பும் பொழுது அவருடைய வயது 20. 20 வயதில் காலியாக அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு ஆளுநராக அனுப்பும் பொழுது அவர்களுக்கு வயது 17. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே இளைஞர்களை குறித்தும் சொல்லுகின்றான். கவுலு சமயனா ஃபதை யதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு சென்ற பின்பு மக்களிடம் அரசர் கேட்கின்றார், யார் இந்த சிலையை உடைத்தது என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் பேசியதை குர்ஆன் பதிவு செய்கின்றது. குர்ஆன் காரணம் இல்லாமல் ஒரு வார்த்தையை குர்ஆனில் நுழைக்காது. யுகாலு சமயனா ஃபதன், அவர்கள் சொன்னார்கள் ஒரு வாலிபர் இருக்கின்றார், அவருடைய பெயர் இப்ராஹிம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புரட்சியை செய்த பொழுது அவர்கள் வாலிப பருவத்தில் இருந்தார்கள் என்பதை காட்டுகின்றது. மாபெரும் உலகத்தையே ஆண்ட நம்ரூத் அரசனை எதிர்த்து நின்று சாதிக்கக்கூடிய பருவமாக அவர்கள் இருந்தது வாலிபம் என்று குர்ஆன் பதிவு செய்கின்றது. அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக வழிபட வேண்டும் என்று குகைத்தோழர்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களை குறித்தும் அல்லாஹ் சொல்கின்றான், இது அவல் ஃபித்யத்து இலல் கஃபி, குகையின் பக்கம் ஒதுங்கிய வாலிபர்கள் என்று சொல்கின்றான். அல்லாஹ்விற்கு வழிபட வேண்டும் என்று தன் உடைமைகளை, உரிமைகளை, வீடுகளை, சொத்துக்களை அனைத்தையும் துறந்து அவர்கள் செய்த அந்த புரட்சியின் காரணமாக சாகா சரித்திரமாக குர்ஆனில் அந்த குகைத்தோழர்களை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் என்றால், வாலிப பருவம் உயர்ந்த லட்சியங்களை அடைவதற்கான சரியான களப்பணி செய்வதற்கும் இந்த இளமை பருவத்தை நாம் குறித்து பார்க்கின்றோம். இளமை பருவத்தை குறித்து பேசுவதற்கு இளைஞர்கள் இந்த மஜ்லிஸிலே இல்லை, குறைந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு மார்க்கத்தின் உண்டான ஈடுபாடும் இஸ்லாத்திற்கான அர்ப்பணிப்பும் அதை தேடக்கூடிய தேடல்களும் குறைந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிபுரிந்த 11 வயது சிறுவர் ரபீஆ, அவர் செய்த பணியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல் ரபீஆ, ஏதாவது கேள், நான் தருகின்றேன் என்றார்கள். 11 வயது சிறுவன், என்ன கேட்டாலும் கிடைக்கும், வீடு வேண்டுமா, வாகனம் வேண்டுமா. ஒரு காட்டு அரபிக்கு கண்ணு கட்டிய தூரம் உண்டான ஆட்டு மந்தைகளை ஓட்டிப்போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக இருந்தார்கள், எளிமையாக வாழ்ந்தார்கள் என்பது வேறு. ரபீஆ கேட்கின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்கின்றார்கள், சல் ரபீஆ, கேள். ரபீஆ கேட்கின்றார், 11 வயது சிறுவன், முராஃபகத் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். ஒரு 11 வயது சிறுவனினுடைய உயர்ந்த லட்சியம், அரபிகள் அவரை குறித்து அடையாளப்படுத்தும் பொழுது அஃகஹுல் அரப், அரபிகளிலேயே மிகவும் விவேகமானவர் என்று. இன்றைய இளைஞர்களை உங்களுக்கு இஸ்லாத்திற்கான இலட்சியம் என்ன, பொதுப்பணிக்கான இலட்சியம் என்ன என்று இன்றைய இளைஞர்களை கேட்டால் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். வேலை வாய்ப்புக்காக படிக்கின்றார்கள், லட்சியம் என்ன, லட்சிய தாகம் என்ன என்பது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு ஜனாசா, ஒரு இளைஞருடைய ஜனாசா வரப்படுகின்றது. சஹாபிகள் சொன்னார்கள், இந்த இளைஞரிடத்தில் நல்லமல்களை ஒன்றையும் நாங்கள் பார்க்கவில்லை, எனவே நீங்கள் ஜனாசா தொழுகையை தொழுக வைக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு மத்தியிலே கேட்கின்றார்கள், இந்த இளைஞரிடத்தில் ஏதாவது நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று. அப்பொழுது சொன்னார்கள் சில சஹாபிகள், யா ரசூலல்லாஹ், உங்களை பார்ப்பதற்காக
வெளியூர்களிலிருந்து ஒரு கூட்டம் வந்து இரவானால் ஊரின் எல்லையிலே கூடாரம் விட்டு தங்கியிருந்தார்கள். அப்பொழுது இந்த இளைஞர் அந்த வழியாக போன பொழுது பெருமானாரை பார்க்க வந்தவர்கள் பாதுகாப்பற்ற இடத்தில் இருக்கின்றார்கள் என்று, அன்று இரவு முழுவதும் அங்கு காவலுக்கு இருந்தார் என்று சொன்னதும் தான் தாமதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒன்று போதும் என்று அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். இந்த இளைஞர்களுக்கு உண்டான சமுதாயத்தின் மீது உண்டான அக்கறை என்ன? ஃபுலைல் இப்னு உயால் அவர்கள் தன்னுடைய மாணவர் முரீதினுக்கு மரண தருவாயில் கலிமா சொல்லிக் கொடுக்கின்றார். ஒரு பெரிய ஷேகினுடைய முரீது, அவரும் ஒரு பெரிய தரத்தில் இருக்க வேண்டும், ஆனால் கலிமா வரவில்லை, அந்த நிலையிலேயே மரணித்து விட்டார். கனவிலேயே தன்னுடைய மாணவரை பார்த்து, ஏன் என்னுடைய முரீதாக இருந்து கொண்டு மரண தருவாயில் கலிமா மொழியாமல் இருந்து விட்டாயே என்று சொன்ன பொழுது, ஆம், என்னுடைய நண்பர்களின் சகவாசத்தால் நான் மருந்துக்காக முதலில் மது குடித்தேன், அப்பொழுது அதிலேயே பழக்கப்பட்டு விட்டேன், எனக்கு கலிமா வரவில்லை என்றார். ஆக மது குடிப்பவர்களுக்கு கலிமா வராது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு மார்க்க பெரியவரை கேவலப்படுத்துவதற்காக சபைக்கு அழைத்து ஒரு நாயையும் அழைத்து, இந்த நாய் சிறந்ததா அல்லது நீ சிறந்தவரா என்று கேவலப்படுத்துவதற்காக கேட்டபொழுது அந்த மார்க்க பெரியவர் சொன்னார், மரண தருவாயில் நான் கலிமா மொழிந்தால் இந்த நாயை விட நான் சிறந்தவன், கலிமா மொழியவில்லை என்றால் இந்த நாயை விட கேவலமானவன் என்று அந்த பெரியவர் சொன்னதும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கையில் இருந்து எழுந்து விட்டார். ஆக மரண தருவாயில் கலிமா வர வேண்டும் என்றால் இன்றைய சமுதாயம் எதை நோக்கி செல்லிக் கொண்டிருக்கின்றது? இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து சில நச்சு கிருமிகள் புகுந்து அவர்களுக்கு மத்தியிலே போதை பழக்கத்தை ஊட்டக்கூடிய ஒரு கொடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படியெல்லாம் வார்த்தெடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற பெயரை இஸ்லாமிய உலகம் தெரியாத ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. 27 வயதில் இஸ்லாம் ஆனார்கள். 31 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். 4 ஆண்டு காலம் தான் பெருமானாரோடு உண்டான நட்பு. 5000 ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த இளைஞரிடம் ஒரு 4 ஹதீஸை கேட்டு பார்ப்போம், அல்லது 40 ஹதீஸை கேட்டு பார்ப்போம், அல்லது ஹதீஸ் என்றால் என்ன என்று கேட்டு பாருங்கள், எத்தனை பேருக்கு தெரிகின்றது? இளைஞர்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் இஸ்லாமிய தொடர்பையும் ஏற்படுத்தி இளைஞருக்கான ஒரு வாய்ப்பை தருவதற்கும் அவர்களுக்கு போதிப்பதற்கும் ஆலிம்கள் காத்திருக்கின்றார்கள். கல்வி கற்பதற்கான மாணவர்கள் இல்லை, மாணவ பஞ்சமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றவுடன் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 7 ஆண்டு காலம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு. 27 வயது வாலிபர், காயப்பட்டு அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவ நாவினால் மொழிந்தது. ஸஅத் இப்னு முஆத்துடைய வஃபாத்திற்காக அல்லாஹ்வினுடைய அர்ஷ் துளும்பியது. ஸஅத் இப்னு முஆத்துடைய ரூஹு தன் பக்கம் வருவதை நினைத்து மகிழ்ச்சியால் துளும்பியது என்றால், ஒரு வாலிபரினுடைய மரணத்திற்கு அரசு வரைக்கும் செய்தி தெரிகின்றது என்றால் எப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ராலியத்தம் மர்லியா, மரணமாக கூடிய ஆன்மாவை பார்த்து அல்லாஹ் கூறுவான், பொருந்தப்பட்டவனாகும், நான் பொருந்திக் கொண்டவனாகும், நான் ஆத்மாவே என் பக்கம் மீண்டுவா என்று நல்லவர்களுக்கு சொல்லப்படும். அது சொல்லப்படுவதற்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த ராலியத்தன் மர்லியா என்பதை சஹாபிகள் வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அவர்களும் அவர்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டார். மாற்று மத கலாச்சாரத்திலே சீரழிந்து அவருடைய நடை உடை பாவனை கலை அலங்காரம் இவைகளெல்லாம் மாற்று மத கலாச்சாரங்களை காப்பி அடித்து அவருடைய தாக்கத்திற்கு நாம் ஆளாகின்றோம். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாம்ராஜ்யத்திற்கு தூதுவராக அனுப்புகின்றார்கள். தூசன் இடத்திலே அங்கு அவர்களுக்கு விருந்து வைக்கப்படுகின்றது. மேஜைகளின் மேலே அரசர்களும் அதிகாரிகளும் இருக்க
உதைஃபத்துல் இமான் அவர்கள் உணவு தட்டை வாங்கிக் கொண்டு அடிமை போல் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து சாப்பிடுகின்றார்கள். கீழே விழுந்த அந்த உணவு துண்டையும் சுத்தம் செய்து சாப்பிட்டவுடன் உதவியாளர் சொன்னார், இங்கு அரசர்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் இருக்கக்கூடிய இந்த மாபெரும் மன்றத்திலே நீங்கள் இவ்வளவு சீப்பாக நடந்து கொள்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது உதைஃபத்துல் இமான் சொன்ன வார்த்தை, அத்தத்திருப்பு சுன்னத்தல் ஹபீப லிஹா உலாயில் ஹுமக்கா, இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை நான் விட வேண்டுமா என்று சஹாபிகள் சென்ற இடமெல்லாம் தன்னுடைய தாக்கத்தை தான் அங்கு ஏற்படுத்தினார்களே தவிர மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தையும் அவர்களுடைய கொள்கைகளையும் அவர்களை பார்த்து காப்பி அடிப்பதையும் சஹாபிகள் செஞ்சதில்லை. சீனா வரைக்கும் இஸ்லாம் பரவியது என்றால் சத்திய சஹாபியனுடைய நேர்மையும் ஒழுக்கமும் தான். அவருடைய ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் உலகமெங்கும் சஹாபிகள் சென்ற இடமெல்லாம் தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்தினார்கள். ஸ்பெயினிலே இஸ்லாமிய ராணுவம் புகுந்த பொழுது ஒரு ராணுவம் ஒரு ஊரில் புகுந்தால் என்ன நடக்கும் என்று சூரத்து நம்லிலே வேறொரு விஷயமாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல் முலுக்க இதா தஹலு அஃப்சதுஹா, ஒரு ராணுவம் புகுந்தால் அந்த நாட்டையும் ஊரையும் நிர்மூலமாக்குவார்கள் இஷ்டப்படி. ஏனென்றால் அவர்கள் ஆயுதம் தரித்தவர்கள், நிராயுதபாணியார்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எனவே ஸ்பெயினில் மக்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது மாற்று மதத்தினுடைய சரித்திர ஆய்வாளர் எழுதுகின்றார், இந்த இஸ்லாமிய ராணுவர்களை குறித்து மாற்று மத சரித்திர ஆய்வாளர் இந்த உலகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வாளர் குறிக்கின்றார், இவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்களா பூமியிலிருந்து முளைத்தவர்களா? அந்நிய பெண்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, மது குடிக்கவில்லை, அட்டூழியம் செய்யவில்லை. இரவில் துறவிகள் போல வாழ்கின்றார்கள், பகலிலே வீர மறவர்கள் போல இருக்கின்றார்கள் என்று மாற்று மத சரித்திர ஆய்வாளர் இஸ்லாமிய படையை குறித்து எழுக்கின்றார்கள் என்றால் ஒழுக்கத்தின் காரணமாகத்தான் சத்திய சஹாபிகள் எல்லாம் தன்னுடைய தாக்கத்தை அந்த ஊரிலே பரப்பினார்கள். சிரியாவிலிருந்து அபு அப்துல்லா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் வெற்றி கண்டு அங்கிருந்து சில நல்லாட்சிகளை நிறுவிவிட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது கிறிஸ்துவர்கள் கட்டிப்பிடித்து அழுதார்கள், எங்களை விட்டு நீங்கள் செல்ல வேண்டாம், இங்கேயே இருங்கள் என்று. சஹாபிகள் மாற்று மதத்தவர்களை தன்னுடைய நடத்தையினால் ஒழுக்கத்தினால் அவர்களிடத்திலே ஒரு தாக்கத்தை நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியதை பார்க்கின்றோம். ஸைதுபின் சாபித் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் வஃத் ஆகும் பொழுது 19 வயது. அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் இமாமா யுத்தத்திலே நிறைய ஹாஃபில்கள் எல்லாம் மரணமான பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை நாம் ஒன்று சேர்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் துண்டு துண்டாக பல்வேறு பதிவுகளில் இருக்கின்றது, ஒட்டக தோள்களிலும் எலும்புகளிலும் பனை ஓலைகளிலும் ஈத்தம்பரத்து ஓலைகளிலும் மாய் பிரிந்து பிரிந்து கிடக்கின்றது. எனவே ஹாஃபீஸ்கள்லாம் நிறைய இறந்து போயிட்டார்கள், ஒன்று சேர்க்கக்கூடிய பணி செய்தே ஆக வேண்டும் என்று நீண்ட யோசனைக்கு பின் ஸைது பின் சாபித் அலி அல்லாஹு தஆலா அவரிடத்திலே அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும் பொழுது ஸைது பின் சாபித் அலி அல்லாஹு அவர்களுக்கு வயது 19. உலகத்தில் இன்று ஒரே மாதிரியான குர்ஆனை நாம் வைத்திருக்கின்றோம் என்றால் இதனுடைய சாதனை செற்பி செம்மல் ஸைது பின் சாபித் அலி அல்லாஹு அவர்கள் 19 வயதில் ஆற்றிய இந்த மார்க்கத்திற்காக செய்த ஒரு அரும்பணி. இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி செல்கின்றார்கள்? தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் இணையதளங்களிலும் வலைதளங்களிலும் சிக்கொண்டு ஒரு இமாம் சொல்வார், ஒருவருடைய சொத்து ஒருவருடைய உடமை ஆக்கிரமிப்பதை விடவும் ஒருவருடைய உள்ளமும் மூளையும் சீரழிந்த சிந்தனைகளால் ஆக்கிரமிக்கப்படுவது மிகவும் ஆபத்தானது என்று எச்சரிக்கின்றார்கள். இன்றைய சூழ்நிலையில் இன்றைய இளைஞர்கள் அப்படித்தான் உள்ளத்தின் சிந்தனைகளாலும் மூளையினுடைய மூளை சலவைகளினாலும் அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்திலிருந்தும் அவர்கள் தூரமாகி கொண்டே போகின்றார்கள். இன்னொரு வருட ஸ்பெயின் வீழ்ந்தது எப்படி என்றால் அதற்கு முன்பு
குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருந்தது வரைக்கும் அந்த ஸ்பெயினை வீழ்த்த முடியவில்லை. மாற்று மத கலாச்சாரங்களால் கவரப்பட்டு மார்க்கதம் என்றால் என்ன என்று தெரியாத அளவிற்கு சிதைந்து போன அந்த சமுதாயம் இருக்கும் பொழுதுதான் ஸ்பெயினிலே இன்று இஸ்லாமிய வாடையே இல்லாத அளவுக்கு துடைத்தெறியப்பட்டிருக்கின்றார்கள் என்றால், இஸ்லாமிய கலாச்சாரம் நம்முடைய அடையாளங்களை நாம் இழக்கும் பொழுது ஈஸியாக மற்றவர்களால் நாம் மிகைக்கப்பட்டிருக்கின்றோம். சுய ஒழுக்கத்தின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் ஒரு பெரிய சூறாவாக அழகிய சரிதை என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், துரத்துகின்ற இளைஞர்களுக்கு மத்தியில் தன் கற்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக, குற்றம் செய்ததற்காக ஜெயிலுக்கு செல்லவில்லை, குற்றம் செய்யாமல் இருப்பதற்காக அல்லாஹ் என்னை சிறையில் தள்ளிவிடு என்று அவர்களே கேட்கின்றார்கள் என்றார். கருப்பொழுக்கத்தின் பிதாமகனாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் பேசுகின்றான் என்றால், அந்த ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கல்வி இன்றைய காலகட்டத்தில் எந்த கல்லூரிகளிலும் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கல்வியாக இல்லை. அவர்கள் சிறந்த மார்க் எடுக்க வேண்டும், தன்னுடைய காலேஜினுடைய பெயர் வர வேண்டும் என்ற நோக்கம்தான் இருக்கின்றதே தவிர, ஒரு தனி மனித ஒழுக்கத்தை அந்த கல்லூரி கவனிக்கப்படுகின்றதால் என்றால், இஸ்லாமிய மதரசாக்கள் போன்றதை தவிர வேற எந்த இதிலும் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை. எனவே இன்றைய இளைஞர்களை நாம் ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். மாற்று மதத்தினுடைய சிந்தனைகள் மாத்திரமல்ல, போதை பழக்கத்தாலும் அல்லது இஸ்லாமிய கடமைகளை பற்றி உண்டான முக்கியத்துவம் தெரியாமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தார்கள் பெருமானாரிடம் வந்து முறையிட்டார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற இளைஞரை குறித்து இவர் ஒரே தொழுகையும் நோம்புமாக பிடித்துக் கொண்டே இருக்கின்றார், இவரை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரை கூப்பிட்டு ஒரு வரையறைக்குள், நடுநிலைமையாக நீ உன்னுடைய இபாதத்தையும் நோம்பையும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இடுத்து புளித்து உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு அன்றைய இளைஞர்கள் இபாதத்தில் மூழ்கினார்கள். இன்றைய இளைஞர்கள் அதை ஒரு கௌரவ குறைவாக நினைக்கின்றார்கள். தொப்பி அணிந்து மஸ்ஜிதுக்கு வந்து பயான் கேட்பதை எல்லாம் அது பத்தாம் வசலித்தனமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. குர்ஆன் உலகம் உள்ளளவுக்கும் உள்ளக்கூடிய ஞான கருவூலங்களை தான் இமாம்கள் சொன்னதை தேடி தேடி கண்டுபிடித்து நாங்கள் வார வாரம் அதை பகிர்கின்றோம். எங்களுடைய சொந்த சரக்கு அல்ல. ஹதீஸ்களில் இருந்தும் குர்ஆனில் இருந்தும் இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை இந்த வாரம் என்ன சொல்ல வேண்டும் என்று ஒரு வாரமாக தேடி கண்டுபிடித்து அதை பகிர்கின்றோம். அதை கேட்கப்பதற்கு வாலிபர்களை காணவில்லை. வயோதிகர்களை நாம் குறை சொல்லவில்லை, வாலிபர்கள் தான் அந்த சாதிக்கக்கூடிய பருவமாக இருக்கின்றது. இந்த வயதில் அவர்களுக்கு விதைக்கக்கூடிய அந்த விதைதான் அது விருட்சமாக நாளை அது ஒரு பெரிய செம்மலாக அவனை செதுக்கக்கூடிய பருவமாக, இதே பருவம்தான் நல்லதாகவும் ஆகும் அல்லது கெட்டதாகவும் ஆகும். பனிப்பாறைகளுக்கு மத்தியில் பளிங்கு கோப்பையில் சூடான பானத்தை தூக்கி கொண்டுவது போல என்று இந்த வாணிப பருவத்தை சொல்வார்கள். அவ்வளவு கவனமாக கையாள வேண்டிய பருவமாக இந்த வாணிப பருவம் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பத்ர் யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரின் மகன், அவருடைய சகோதரர் உமைர் இப்னு வக்காஸ் அவர்கள் ஒளிந்து ஒளிந்து இருக்கின்றார்கள். தம்பியை பார்த்து ஏன் ஒளிகின்றாய் என்று சொன்ன பொழுது, ரசூலுல்லாஹ் என்னை பார்த்தால் போரில் சேர்த்து விடாமல் என்னை கழித்து விடுவார்கள், நான் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும், நான் உயிர் தியாகம் செய்ய வேண்டும், ஷஹீதாக வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன், அதனால் நான் ஒளிந்து நிற்கின்றேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். எனவே இந்த வயதிலே நீ போரில் கலந்து கொள்ளக்கூடாது, திரும்பி செல் என்று சொன்னவுடன் அடம்பிடித்து கண்ணீர் வடித்து கட்டாயமாக இந்த போரில் நான் கலந்தே தீருவேன் என்று, எதற்காக? இஸ்லாத்திற்காக உயிரை கொடுக்க வேண்டும், ஷஹீதாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம்
யுஹிப்புல்லாஹுல் மாலியல் உமூர், அல்லாஹ் உயர்ந்த லட்சியத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை கொள்வீர்களே ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழியையும் அல்லாஹ் இலகுவாக்குவான். அதே உமைர் அதே யுத்தத்திலே ஷஹீதானார்கள் என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமத் பின் ஸைத் அவர்களை ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புகின்றார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் படையில் சாதாரண சிப்பாய்களாக இருக்கின்றார்கள். தளபதி யார் என்றால் உஸாமத் பின் ஸைத், வயது 18. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி கையாண்டார்கள், எப்படி அவர்களை உருவாக்கினார்கள், பட்டை தீட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே ஒழுக்கத்தை இந்த வயதிலே வெதிக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மந்திரவாதிகளோடு ஃபிரௌன் போட்டிக்கு தயாராக நிலையில் இருக்கின்றான். மந்திரவாதிகள் இருக்கின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த மந்திரவாதிகள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து, தனான் அரசனுடைய ஆட்கள் என்ற ஆணவத்தில் ஆடாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அனுமதி கேட்கின்றார். வயசுல மூத்தவங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, மூசாவே நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்க ஆரம்பிக்கவான்னு கேட்கிறாங்க. பெரியவர்களை மதித்து அப்படி கேட்டதின் காரணமாக அந்த மந்திரவாதிகளுக்கு அல்லாஹ் ஈமானை நசீபாக்கினான் என்று தஃப்சீர் எழுதுறாங்க. காலையில் மூசா நபிக்கு எதிராக வந்தவர்கள் வயதிற்கு மூத்தவர்களை மதித்து கேட்டதின் காரணமாக சொர்க்கவாசியாக ஆனார்கள், ஈமானுடைய நசீபை பெற்றார்கள். இன்றைய இளைஞர்களத்தில் அந்த வயதுக்கு மூத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை இன்று காலம் அது மறந்துவிட்ட சூழ்நிலையாக அது ஆகிவிட்டது. எங்கெல்லாம் வயதிற்கு மூத்தவர்கள் மதிக்கப்படுகின்றார்களோ அங்கே அல்லாஹ் மிகவும் பெரும் பரக்கத்தையும் அருளையும் செய்கின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் பலஹீனமானவர்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு ரிசுக் அளிக்கப்படுகின்றது, அது உங்கள் வீட்டில் உள்ளவர்னாலும் சரி அல்லது வெளியில உள்ளவர்னாலும் சரி, உங்களில் பலஹீனமானவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் அதன் மூலமாக ரிசுக் அளிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னதை பார்க்கின்றோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வயது 18. 2210 ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலங்களிலே அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமிய சட்டம் அரங்கேறுவதற்கு முன்பு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படும். ஒரு 18 வயதினுடைய பெண் இந்த மார்க்கத்தின் அந்த இளமையை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தியிருக்கின்றார்கள், கல்வியின் பெட்டகமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே இளமை நம்முடைய லட்சியம் என்ன, இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய என்ன விஷயங்களில் நாம் மார்க்கத்திற்காக நாம் அர்ப்பணிக்கின்றோம் என்பதை இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திற்கும் காரணத்திற்காக வேலை தேடுவதற்கோ படிப்பது குற்றம் இல்லை. அதே சமயம் இஸ்லாத்திற்காக நாம் என்ன செய்கின்றோம், அல்லாஹ்விற்காக நாம் என்ன செய்கின்றோம், இஸ்லாமியர்களுக்காக நாம் என்ன செய்கின்றோம் என்ற அந்த அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அதைத்தான் உயர்ந்த லட்சியம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தன்னுடைய சுய லாபத்திற்காக செய்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பிறருக்கு நீ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாய், நல்ல தாக்கத்தை என்ன ஏற்படுத்தினாய் என்பதுதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது வயது 13. அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களிடமும் ஒப்புக்கு அந்த அமைச்சரவையில் அரங்கேறப்படக்கூடிய சட்டம் பார்வைக்கு அனுப்பப்படும். 13 வயது சிறுவனிடம் அது பார்வைக்கு அனுப்பப்படும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி உருவாக்கினார்கள். இதுதான் ஹிஜ்ரத்தினுடைய ஒரு அரபு நாட்டுக்குள் இருந்த ஒரு சமுதாயத்தை சர்வதேச சமுதாயமாக மாற்றுவதற்கு இளைஞர்களைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே இளைஞர்கள் ஒழுக்கத்திற்கும் இஸ்லாமியத்தினுடைய விருப்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள்களுக்கு அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டுவதற்கு உதவி செய்ததற்காக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர சொல்கின்றார்கள். திருமணமாகாத அந்த பெண் வெட்கத்துடன் நடந்து வருகின்றார்கள். என்னுடைய தந்தை உங்களை அழைக்கின்றார் என்று முன்னால் சென்றபொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிப பெண்ணின் பின்னால் போவதை அப்பொழுது அவருக்கு நபித்துவம் அருளப்படவில்லை. ஒரு வாலிப பெண்ணின் பின்னால் போவதை விருப்பப்படாமல் வெட்கத்தின் காரணமாக, பெண்ணே நீ என் பின்னால் வா, நான் எங்கு திரும்ப வேண்டுமோ அங்கு ஒரு சிறு கல்லை வீசு, பேசக்கூட வேண்டாம், பேச்சும் அவுரத்து தான். அதனால தான் பெண்களுக்கு பாங்கு இல்லை. ஒரு பெண்ணினுடைய குரல் ஆண்களுக்கு மத்தியிலே இனிமையாகவும் அழகாகவும் கேட்பது கூட ஹராம். எனவே பேசக்கூட வேண்டாம், ஒரு கல்ல தூக்கி போட்டு நான் திரும்புகின்றேன். தப்சீரில் எழுதுறாங்க, இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஹதீபுல் அம்பியா என்று பெயர் எடுத்தவர்கள். நபிமார்களிலேயே மிகவும் சிறந்த பேச்சாற்றல் மிக்க பேச்சாளர் என்று பெயர் எடுத்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற காலத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீமுல்லாவாக, தான் உரையாடுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீமுல்லா என்ற சிறப்பு பெயர் வருவதற்கு கொடுப்பதற்கும் காரணமே இந்த ஒரு வெட்கத்தின் ஒழுக்கத்தின் மூலமாகவும் நடந்த இந்த செயலை இமாம்கள் தப்சீரிலே பதிவு செய்வார்கள். எனவே இளைஞர்களே, உங்களை வழிகெடுப்பதற்கான வாய்ப்புகள் திரும்பிய பக்கமெல்லாம் இருக்கின்றன. உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்துக் கொண்டிருப்பது போல் இஸ்லாத்தையும் அதனுடைய ஒழுக்க விழுமியங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது பெருமானார் சொன்ன வார்த்தை தான். திரும்பிய பக்கங்கள் எல்லாம் ஆபாசங்களை தூண்டக்கூடியவை தான் இருக்கின்றன. இந்த கட்டத்தில் வாழ்ந்து வாழக்கூடிய அந்த வாலிபர்கள் செய்யக்கூடிய ஒரு நல் அமல், சஹாபிகள் செய்யக்கூடிய 50 பேர் செய்யக்கூடிய நற்செயலுக்கு சமம் என்று சஹாபிகளிடம் சொன்ன பொழுது சஹாபிகளே ஆச்சரியப்ப கேட்டு கேட்டார்கள், அவர்களில் 50 பேரா, எங்களில் 50 பேரா? ஏனென்றால் சஹாபிகளுடைய தரமே வேறு. அவர்கள் ஒரு கைப்பிடி தர்மம் செய்வது, நாம் ஓஹது மலை அளவு தங்கத்தை தர்மத்தை செய்வதை விடவும் அது சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பெருமானார் சொன்னாங்க, உங்கள் 50 பேர் செய்யறதுதான். ஏன், காரணம் என்ன என்று கேட்டபொழுது, உங்களுக்கு நன்மையை தூண்டக்கூடிய திசை, திரும்பும் திசையெல்லாம் நன்மையை தூண்டக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. உங்கள் நபி உங்கள் முன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வஹி வருகின்றது, வேத வசன விளக்கங்கள் பெறுகின்றீர்கள். ஆனால் பின்னொரு காலம் வரும், திரும்பிய பக்கம் எல்லாம் தீயதை தூண்டக்கூடியதையும் ஆபாசங்களை தூண்டக்கூடியதும் தான் திரும்பிய பக்கம் எல்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் ஒழுக்க நெறியோடு தடம் புரளாமல் அந்த வாலிபன் இருப்பானையானால் சஹாபிகள் 50 பேர் செய்யக்கூடிய நன்மையை இந்த வாலிபன் பெறுகின்றான். அப்படிப்பட்ட களத்திற்கு உங்களை அழைக்கின்றோம். வாலிபர்களே, மஸ்ஜிதுகளோடும் மஸ்ஜிதுடைய கல்விமான்களோடும் தொடர்பு கொண்டு இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களோடு வாழ வழியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.